मिन्स एजोस्पर्मिया वैरिकोसी लो टेस्टोस्टेरोन ट्रीट नेचुरली एट एथनिक हेल्थ केयर नेचुरल फर्टिलिटी सेंटर लिंक इन डिस्क्रिप्शन என்ன கலை உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க உனக்கு பேர் வச்சாங்கல்ல உனக்கு சோறு வச்சாங்கல்ல இது என்ன முடி நான் இத பண்ணிட்டு போறேன் என்னடா வந்து தமிழ் ஒரு தமிழ் பொண்ணு இந்த மாதிரி வேலைய பண்றது உங்க தாத்தா யாரு உங்க தமிழ் கல்ச்சர் என்ன சிங்கர் ரம்யா என்எஸ்கே அண்ட் ஆக்டர் சத்யா அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வேட்டைக்காரன் அநேகன் இருமுகன் இந்த மாதிரி பல படங்கள்ல தமிழ்ல அண்ட் தெலுங்குலையும் சில படங்கள்ல நிறைய சாங்ஸ்லாம் ரம்யா என்எஸ்கே பாடியிருக்காங்க அண்ட் ரம்யா என்எஸ்கேவும் ஆக்டர் சத்யா விஜய் டிவியில் சில சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் போன வருஷம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரம்யா என்எஸ்கேவுக்கு ஒரு பேபி பாய் பிறந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை அந்த கப்பல் சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணாங்க வீட்லேயே அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் செம்ம சூப்பராக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க போல ஸோ கேக் வெட்டி அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ரொம்ப க்யூட்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிரேம்ஜி சிங்கர் கிருஷ்லாம் வந்து அந்த பார்ட்டியில் இருந்திருக்காங்க அண்ட் சிங்கர் கிருஷும் ரம்யா என்எஸ்கேவும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு ஏன்னா அந்த வீடியோவில் கிருஷ் வந்து ரம்யா என்எஸ்கேவை பயங்கரமாக ஓட்டுறாரு அவங்களோட ஹேர் ஸ்டைல தான் வச்சு கிண்டல் பண்றாரு நீ யாரோட பேத்தி தெரியுமா எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்க தெரியுமா இப்படிலாம் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா கலாய்க்கிறாரு அண்ட் இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட் கட்டியிருப்பாங்க போல அதுக்கப்புறமா ரம்யா என்எஸ்கே வந்து சத்யாவோட காலில் கூட விழுறாங்க அண்ட் இவங்களோட ஆனிவர்சரிக்கு பிக் பாஸ் தர்ஷன் கூட விஷ் பண்ணிருக்காரு விஷிங் அ பர்ஃபெக்ட் பேர் அ பர்ஃபெக்ட்லி ஹாப்பி டே ஹாப்பி ஆனிவர்சரி மாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷ போஸ்ட் பண்ணிருக்காரு இவங்களுக்கு ஒரு பேபி பாய் பிறந்த விஷயத்தையே அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் அது வரைக்கும் அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறத சோஷியல் மீடியாவில் சொல்லவே இல்லை அதுக்கப்புறமா தான் பேபி ஷவரில் எடுத்துக்கிட்ட பல ஃபோட்டோஸை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஆங்கர் ஆனந்த கண்ணன் கோபிநாத் அப்புறம் பிக் பாஸ்ல இருந்து ஜனனி ஐயர் மும்தாஜ் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி பல பேர் வந்திருந்தாங்க மேலும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சினிமா விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு பிஹேண்டுட்ஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்ன தலை உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க உனக்கு பேர் வச்சாங்கல்ல உனக்கு சோறு வச்சாங்கல்ல இது என்ன முடி தமிழ் ஒரு தமிழ் பொண்ணு இந்த மாதிரி வேலையை பண்றது உங்க தாத்தா யாரு உங்க தமிழ் கல்ச்சர் என்ன மென்ஸ் அசோஸ்போமியா வாரிகோசி லோ டெஸ்டோஸ்டெரோன் ட்ரீட் நேச்சுரலி அட் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்